விகடன் நேயர்களுக்கு வணக்கம். ஒரு வாரம் ஐபிஎல் கிட்டத்தட்ட முடிவுக்கு வந்துருச்சு. சென்னை சூப்பர் கிங்ஸ் அடுத்த ரெண்டாவது மேட்ச் நாளைக்கு பஞ்சாபோட ஆட போறாங்க. அந்த மேட்சோட ப்ரிவியூ பத்தி பேசுறதுக்காக என்னோட த்ரிஷ் காமினி இருக்காங்க. இந்தியாஸ் ஃபைனஸ்ட் உமன்ஸ் கிரிக்கெட்டர், ஓப்பனிங் லெஃப்ட் ஹேண்ட் பேட்ஸ்மேன், பவர்ஃபுல் ஹிட்டர், சிக்ஸ் பவுண்டரின் தான் பேசுறக்கூடிய ஆளு. இப்ப வந்து மேட்சை பத்தி நம்ம கூட அனலைஸ் பண்ண வந்திருக்காங்க. எப்படி இருக்கீங்க த்ரிஷ்? நல்லா இருக்கு சார், நல்லா இருக்கேன். நாளைக்கு செகண்ட் மேட்ச் சென்னைக்கு. ரெண்டு பேருமே பஞ்சாபும் சரி சென்னையும் சரி ஒரு ஒரு மேட்ச் விளையாடிட்டாங்க. பஞ்சாப் ஜெயிச்சிருக்காங்க, சென்னை லூஸ் பண்ணிருக்கு. நாளைக்கு என்ன எதிர்பார்க்கும்? சென்னையும் வந்து கிங்ஸ் லெவன் பாத்தீங்கன்னா ரொம்ப ஒரு பேலன்ஸ்டான சைடு. அந்த வகையில் வந்து சிஎஸ்கேவும் வந்து ரொம்ப நல்ல காம்படிட்டிவான கிரிக்கெட் விளையாடி இருக்காங்க, லைக் அவங்களோட ஃபர்ஸ்ட் கேமும். அண்ட் பஞ்சாபுமே வந்து ரொம்ப ஒரு நல்ல ஒரு பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்துருக்காங்க. டெஃபினட்டாக வந்து நெக்ஸ்ட் நடக்க போகிற மேட்ச் வந்து இவங்களுக்குள்ள வந்து ஒரு டைட் கிளாஷாக இருக்கும் தான் நினைக்கிறேன். லாஸ்ட் மேட்ச்ல சென்னைக்கு வீக்னஸாக இருந்தது பவுலிங். அதே ப்ராப்ளம் தான் பஞ்சாபுக்கும் இருந்துச்சு. அவங்களால 200 ரன்ஸ்க்கு மேலே அடித்தோம். அவ்வளோ ரொம்ப க்ளோஸ் கான்டெஸ்ட்டாக வந்துச்சு. சஞ்சீவ் சாம்சன் செஞ்சுரி அடித்தார், ஒரு 4 ரன் வித்தியாசத்தில் தான் ஜெயித்தாங்க. ரெண்டு பேருக்குமே பிரச்சனையானது பவுலிங். என்ன பண்ணலாம் பவுலிங் காம்பினேஷன் என்ன? நம்மளோட பவுலிங் பார்த்தீங்கன்னா நம்ம டீம் வந்து ஃபில்ட் வித் ஆல்ரவுண்டர்ஸாக இருக்கிறதுனால வந்து லைக் நெகடி உள்ளே வரக்கு சான்ஸ் இருக்குது. இன் பிளேஸ் ஆஃப் தீபக் சஹாருக்கு பதிலாக நெகடி உள்ளே வந்தாங்கன்னா வான்கெடே ஸ்டேடியமில் வந்து ஒரு நல்ல ஒரு நிப் கிடைக்கிறது, எஸ்பெஷலி அவர் டாலாக இருக்கிறதுனால வந்து அந்த பவுன்ஸை வந்து யூட்டிலைஸ் பண்ணிட்டு ஒரு நல்ல ஒரு பவுலிங் ஸ்பெல் அவரால் கொடுக்க முடியும். ஸோ அந்த வகையில் பார்த்தீங்கன்னா என்னை பொறுத்த வரைக்கும் சிஎஸ்கேக்கு வந்து நெகடி அவர் உள்ளே வந்தால் வந்து நம்மளோட பவுலிங் வந்து ரொம்ப நல்லா ஸ்ட்ரென்தன் ஆகுன்றதான் முடியும். இல்லை இப்போ ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா இப்போ 3 மேட்ச் பாம்பேயில் நடந்திருக்கு, 3 மேட்ச் சென்னையில் நடந்திருக்கு. அதோடைய காம்பினேஷன் பார்த்தீங்கன்னா சென்னையில் வந்து ஒரு 150 டிஃபெண்ட் பண்ணுறாங்க. லோ ஸ்கோரிங் பிச்சாக இருக்குது சென்னை. பாம்பேயில் பார்த்தீங்கன்னா 180 தான் ஆவரேஜ் ஸ்கோராக இருக்கும், 180க்கு மேலே தான் அடிக்கிறாங்க. அப்போ பேஸ் ஒர்க் அவுட் ஆகுதா? ஏன்னா இப்போ விக்கெட்ஸ் எடுத்தவங்களும் பார்த்தீங்கன்னா ஆண்ட்ரி ரசல், ஹர்ஷல் பட்டேல்னு இந்த ஸ்லோ பவுலர்ஸ் தான் வந்து விக்கெட் எடுத்திருக்காங்க அதிகமாக. இப்போ ஒரு ரபடா மாதிரி இல்லை இப்போ எங்கிடி மாதிரியான ஃபாஸ்ட் பவுலர்ஸ்க்கான ஸ்பேஸ் இருக்குமா? இது நான் எப்படி பார்க்குறேன்னா எந்த இடத்துல மேட்ச் நடக்கிறதுன்றது ரொம்ப முக்கியம். லைக் பாம்பேயில் மேட்சஸ் நடக்கும் போது பார்த்தீங்கன்னா 200 அந்த மாதிரி ஸ்கோர்ஸை வந்து ஈஸியாக சேஸ் கூட பண்ண முடியுது. வேறு சென்னையில் நடக்கிற மேட்சஸ் வந்து ஆவரேஜ் ஸ்கோர்ஸ் வந்து ஒரு 160 அந்த மாதிரி தான் வந்து அவங்களால் அந்த ஸ்கோரை கூட அவங்களால் ஈஸியாக டிஃபெண்ட் பண்ண முடியுது. பார்த்தீங்கன்னா டியூ ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு ஃபேக்டராக ப்ளே பண்ணுது. ஏன்னா பாம்பேயில் வந்து அந்த டியூ ஃபேக்டர் வந்து ரொம்ப க்ரூஷியலாக இருக்குது. லைக் செகண்ட் ஃபீல் பண்ணுற டீமுக்கு வந்து அது ஒரு மிகப்பெரிய டிஸ்அட்வான்டேஜ் அமையுது. வேற சென்னையில் பார்த்தீங்கன்னா அந்த டியூ ஃபேக்டர் அந்த அளவுக்கு இல்லை. அண்ட் மோர் ஓவர் விக்கெட்ஸ் கம்பேர் பண்ணும்போது சென்னை விக்கெட்ஸ் கம்பேர் பண்ணும்போது பாம்பே விக்கெட்ஸ் வந்து மோர் வந்து பேட்ஸ்மேனுக்கு இன்னும் ரொம்ப ஃப்ரெண்ட்லியாக இருக்கிற மாதிரி இருக்குது. லைக் நம்மளது வந்து என்ன கொஞ்சம் ஸ்லோவர் சைடில் இருக்கிறதுனால வந்து போலர்ஸ்க்குமே வந்து இட் இஸ் ஈக்குவலாக இருக்கிற மாதிரி நான் ஃபீல் பண்ணுறேன். லைக் பேட்டர்ஸ் அண்ட் போலர்ஸ் வந்து இட் டிபெண்ட்ஸ் ஆன் அவங்க எந்த லெவலில் அவங்க ஸ்கில் லெவல் வச்சு வந்து அவங்களோட பர்ஃபார்ம் பண்ண முடியுது. வேற when we play in வான்கடையில் விளையாடும் போது வந்து எக்ஸ்டர்னல் ஃபேக்டர்ஸ் ஆன டியூ வந்து ஒரு ரொம்ப பெரிய டிஸ்அட்வான்டேஜாக அமைகிற மாதிரி இருக்கு. இந்த பவுலிங் காம்பினேஷன்ஸ் இப்போ பஞ்சாபில் பார்த்தீங்கன்னா ஜெய் ரிச்சர்ட்ஸன், ரிலே மெரிடித்னு பிக் பேஷ் லீக்ல நல்லா விளையாடின பவுலர்ஸ் தான் இங்கே கொண்டு வந்திருந்தாங்க. அது அந்த கொஸ்டின் தான் திருப்பி வரும். ஏன்னா அந்த ஃபாஸ்ட் பவுலர்ஸால் இங்கே பெர்ஃபார்ம் பண்ண முடியலையோ அப்படின்றது. அதே தான் சேம் இங்கே பார்த்தீங்கனாலும் தீபக் சாகர் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணல, ஷர்துல் தாக்கூருமே எக்ஸ்பெக்ட் பண்ண அளவுக்கு பண்ணலை. அப்போ பேஸ் ஒர்க் அவுட் ஆக மாட்டேங்குதோ? இல்லை இது ரெண்டு பேருமே பார்த்தீங்கன்னா ரெண்டு பேருமே செகண்ட் போல் பண்ணியிருக்காங்க. செகண்ட் போல் பண்ணும்போது டியூ ஃபேக்டர் இருக்கிறதுனால நான் முன்னாடி சொன்ன மாதிரி அது ஒரு மிகப்பெரிய டிஸ்அட்வான்டேஜாக அமையுது லைக் செகண்ட் போல் பண்ணுற டீமுக்கு. அண்ட் மோர் ஓவர் வந்து என்னை பொறுத்த வரைக்கும் வந்து லாஸ்ட் மேட்சஸ்லையுமே பார்த்தீங்கன்னா அந்த பாலோடைய ஒரு கண்டிஷன் வந்து எஸ்பெஷலி ஸ்பின்னர்ஸ்க்குமே ரொம்ப ஃப்ரெண்ட்லியாக இருக்கிறது இல்லை. லைக் முருகன் அஸ்வின் அவர் போலிங் பண்ணும்போது கூட பார்த்தீங்கன்னா வந்து அந்த அளவுக்கு அவரால் கன்சிஸ்டன்ஸாக போல் பண்ண முடியல. லைக் நிறைய ரன்ஸ் வந்து அவர் லீக் அவுட் பண்ணிட்டாரு. அண்ட் ஈவன் வென் சென்னையோட போலர்ஸும் பார்த்தீங்கன்னா லைக் தீபக் சகார் ஆகட்டும் இல்லை எந்த போலர்ஸ் போல் பண்ணாலுமே அவங்க அந்த அளவுக்கு கன்சிஸ்டண்டாக போட முடியல. இது ரெண்டுக்குமே முக்கியமான காரணம் வந்து டியூ வந்து ஒரு மிகப்பெரிய ஃபேக்டராக இருக்குது. பட் நீங்கள் இப்போ வந்து இப்போ நம்ம எப்படி அந்த மேட்சஸ் வின் பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா வந்து ஃபர்ஸ்ட் பேட் பண்ணும்போது மேக்ஸிமம் ரன்ஸ் நம்ம ஸ்கோர் பண்ணுறதுன்றது ரொம்ப முக்கியமான விஷயம். லைக் அந்த டியூ ஃபேக்டரை வந்து நம்ம போலர்ஸ்க்கு அது வந்து அது ஒரு இதுவாக டிஸ்அட்வான்டேஜ்ன்றது வந்து அந்த டீம் அனலைஸ் பண்ணிட்டு மேக்ஸிமம் ரன்ஸ் அந்த போர்ட் ஸ்கோர் பண்ணும்போது இட் வில் டெஃபினெட்லி வந்து போலர்ஸ்க்கு வந்து ஒரு 20-30 ரன்ஸ் அந்த குஷன் கொடுக்குறதுன்றது ரொம்ப முக்கியமான ஒரு ஸ்ட்ராட்டஜியாக இருக்கும். இப்போ பஞ்சாபில் பார்த்தோம்னா 4 அந்த ஃபாரின் ஸ்லாட் வந்து கெயில், பூரன் ரெண்டு பேட்ஸ்மேன் வச்சுருக்காங்க. ரெண்டு பவுலருமே ஃபாஸ்ட் பவுலர்ஸ் தான் போன மேட்ச், ஜெய் ரிச்சர்ட்ஸன், ரிலே மெரிடித். அந்த காம்பினேஷன் அவன் மாற்றலாமோ? ஏன்னா ரெண்டு ஃபாஸ்ட் பவுலர் ஃபாரின் பவுலர்ஸ் அங்கே கொண்டு வந்துடுறதுனால
ஒரு இந்தியன் பவுலரை கொடுத்தா இன்னொன்று ஒரு ஆல்ரவுண்டரை உள்ளே கொண்டு வரலாம் அப்படின்ற ஒரு ஒரு ஸ்பேஸ் உங்களுக்கு கிடைக்கும். ஒரு இப்போ முருகன் அஸ்வின் பதிலாக ஒரு ரவி பிஷ்னாய் வரலாம், இல்லை இப்போ ஒரு ரிலே மெரிடிக்கு பதிலாக இஷான் பொரேல் அப்படி ஒரு இந்தியன் பவுலர் உள்ளிருந்தால் ஒரு எக்ஸ்ட்ரா ஒரு ஆல்ரவுண்டர் உள்ளே வர முடியும் அப்படின்ற மாதிரி நான் யோசிக்கிறேன். நீங்கள் எப்படி? அது கண்டிப்பா நீங்க ஒரு ஒரு நல்ல ஸ்ட்ராட்டஜி தான் நீங்க சொல்றது. சோ இப்ப பாத்தீங்கன்னா பஞ்சாப் டீம் வந்து வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து அவங்களுடைய வந்து லாஸ்ட் டைம் அவங்களோட காம்பினேஷன் பாத்தீங்கன்னா வெறும்னே எக்ஸ்க்ளூசிவா 5 போலர்ஸ் வச்சுதான் போயிருக்காங்க. சோ அதுக்கு வரைக்கும் பாக்கி 6 பிளேயர்ஸ் வந்து எக்ஸ்க்ளூசிவா வந்து பேட்டிங் ஃபுல் ப்ரொஃபஷனல் பேட்டர்ஸ் வச்சிருக்காங்க. லைக் ஸ்பெஷலைஸ்ட் பேட்டர்ஸ் தான் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து 11 வந்து பிளேஸ் பண்ணியிருக்காங்க. லைக் ஈவன் இப்போ வந்து ஒரு ஒரு போலருக்கு பேட் டே இருந்தால் கூட அந்த இடத்த ரீஃபில் பண்ணுறது பார்த்தீங்கன்னா வந்து ஒரு கிறிஸ் கெயில் அந்த மாதிரி தான் வந்து ஒரு ஒன் ஆட் போலர் லைக் ஒரு பார்ட் டைமர் தான் வந்து அந்த ஒரு இடத்த வந்து ரீப்ளேஸ் பண்ணுற மாதிரி ஒரு 11 அவங்க எடுத்திருக்காங்க. ப்ராபப்ளி பார்த்தீங்கன்னா ஒரு நீங்கள் சொன்ன மாதிரி ரவி பிஷ்நாய்க் இந்த மாதிரி வந்து ஏதோ ஒரு ஆல்ரவுண்டர் இந்த ஸ்லாட்டை ஃபில் பண்ணால் வந்து டெஃபினட்டாக வந்து அவங்களுக்கு ஓரளவுக்கு அந்த ஒரு பேலன்ஸ் கிடைக்கும். ஏன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து நீங்கள் வந்து 5 போலர்ஸை டிபெண்ட் பண்ணி போகும்போது என்னைக்காவது யாருக்கும் ஒரு பேட் டே வருது இல்லைனா அவங்களோட லைனோ கரெக்டாக அவங்களுக்கு அன்னைக்கு அந்த ரிதம் கரெக்டாக செட் ஆகலைன்னா அது ஒரு மிகப்பெரிய ஒரு செட் பேக்காக வந்து டெஃபினட் டீமுக்கு அது ஒரு பெரிய காஸ்ட் அமைஞ்சிடும். பஞ்சாப் கிங்ஸோட ப்ளஸ் அண்ட் மைனஸ் இப்போ ஒரு மேட்ச் விளையாடிட்டாங்க, நீங்க என்னவா பாக்குறீங்க அவங்களோட பாசிட்டிவ் நெகட்டிவ்? அவங்களோட மிகப்பெரிய பிளஸ் பாத்தீங்கன்னா அவங்களோட பேட்டிங் டெப்த் வந்து ரொம்ப நல்லா இருக்கு. லைக் தே ரியலி பேட் டீப் ரைட் ஃப்ரம் பார்த்தீங்கன்னா கேஎல் ராகுல் ஆகட்டும், தீபா கூட ஆகட்டும், எல்லாருமே வந்து குட் ஹிட்டர்ஸ். அதே மாதிரி ரொம்ப கம்மியான பால்ஸில் வந்து அவங்களால மேக்ஸிமம் ஸ்கோர் பண்ண முடியுதுன்றது ஒரு மிகப்பெரிய ப்ளஸ், எஸ்பெஷலி இந்த மாதிரி ஒரு ஃபார்மேட்டில். அண்ட் மோரோவர் வான்கடே மாதிரி ஒரு ஒரு வந்து ஹை ஸ்கோரிங் கேம்ஸாக இருக்க வேண்டிய இடத்துல வந்து கம்மி பால்ஸாக நிறைய ஸ்கோர் பண்ணுற பிளேயர் வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு ப்ளஸ் பாயிண்ட் அவங்களுக்கு. ஸோ அந்த வகையில் வந்து அவங்க மிகப்பெரிய ஸ்ட்ரென்த் வந்து அவங்களோட பேட்டிங். அவங்களோட மிகப்பெரிய டிஸ்அட்வான்டேஜ் என்னன்னு பார்த்தீங்கன்னா அவங்களுடைய போலிங் லைன் அப், லைக் அவங்களுக்கு ஒரு பெரிய வெரைட்டி கிடையாது. எல்லா போலர்ஸுமே வந்து இப்போ லாஸ்ட் மேட்ச் வரைக்கும் பார்த்தீங்கன்னா 4 ஃபாஸ்ட் போலர்ஸ் அண்ட் ஒரே ஒரு லெக் ஸ்பின்னரோடு அவங்க போயிருக்காங்க. ஸோ ரொம்ப ப்ரிடிக்டபிளாக இருக்க மாதிரி இருக்கு அவங்களுடைய போலிங். லைக் ஒரு பேட்டர் உள்ளே போகிறதுக்கு முன்னாடியே அவங்களுக்கு ஆல்ரெடி தெரியும் எந்த போலர்ஸ் வந்து போட போகிறாங்கன்றது வந்து மேட்ச்க்கு போகிறது. அதுதான் அந்த ஒரு சர்ப்ரைஸ் எலிமெண்ட் அவங்க கிட்ட வந்து என்ன பண்ணலாம். இப்போ என்ன பார்த்தீங்க என்னை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா அந்த ஒரு அவங்களுடைய 11 வந்து ரொம்ப காம்பாக்டாக இருக்கு. ப்ராபப்ளி வந்து ஒரு 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 ஆல்ரவுண்டரை வந்து அந்த ஸ்லாட்ல ஃபில் பண்ணால் வந்து ஒரு வெரைட்டி அவங்களுக்கு கொண்டு வர முடியும். லைக் 6 ஸ்பெஷலைஸ்ட் பேட்டருக்கு போகிறதுக்கு பதிலாக இன்னும் ஒரு ஆல்ரவுண்டர் வந்து கொண்டு வந்தால் ஒரு டெஃபினட்டாக வந்து அது ஒரு நல்ல ஒரு ஒரு சேஞ்சாக இருக்கலாம். அண்ட் மோரோவர் பார்த்தீங்கன்னா ஈவன் வந்து அவங்க வந்து 4 ஃபாஸ்ட் போலர்ஸ் வந்து அண்ட் ஒரு லெக் ஸ்பின்னரோட போகிறாங்க. ரிச்சர்ட்ஸன் அண்ட் மெரிடித் பார்த்தீங்கன்னா ரெண்டு பேருமே வந்து ரொம்ப குயிக்காக இருக்காங்க. ஸோ ப்ராபப்ளி அங்கே வந்து ஒரு ஒரு சேஞ்ச் ஆஃப் பேஸ் இருக்கிற மாதிரி வேற ஏதோ ஒரு போலர் வந்து ஈவன் அவங்க 5 போலர் ஸ்பெஷலைஸ்ட் போலரில் போனால் கூட ப்ராபப்ளி வந்து 1 அதர் போலர் வந்து இன்னும் கொஞ்சம் ஒரு டிஃப்ரெண்ட்டாக இருந்தாங்கன்னா, ஏன்னா அந்த ஹர்ஷ்தீப் சிங் வந்து அவர் ரொம்ப நல்லா போலிங் பண்ணுறாரு. ஸோ அவரை பேக் பண்ணுற மாதிரி இன்னும் ஒரு போலர் இருந்தாங்கன்னா அங்கே ஒரு போலிங் பார்ட்னர்ஷிப் அவங்க கொண்டு வந்தாங்கன்னா டெஃபினட்டாக வந்து அவங்களால இன்னும் பெட்டராக போகும். சென்னை ரொம்ப பாசிட்டிவாக தொடங்குவாங்கன்னு நினச்சோம், பட் நல்லா விளையாடியுமே போன மேட்ச் இதாச்சு. இந்த மேட்ச்ல என்ன பண்ணலாம் பஞ்சாப் அகேன்ஸ்டா? தோனியோட பிளேயிங் லெவனை கணிக்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டம். அவர் திடீர்னு ஒரு சர்ப்ரைஸ் கொடுப்பாரு, என்ன மாதிரியான லெவனோட போனா கரெக்டா இருக்கும்? என்னை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா ரெண்டு ஒரு 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 டிஃபிகல்ட்டான ஒரு இடத்துல வந்து சென்னை இருக்கிறது வந்து அவங்களோட ஓப்பனிங் பார்ட்னர்ஷிப்ல வந்து ஒரு சேஞ்ச் பண்ணலாம் டெஃபினட்டா. அண்ட் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா அவங்களோட போலிங்கில் வந்து அகெயின் ஓப்பனிங் பார்ட்னர்ஷிப் போலிங் அண்ட் பேட்டிங்கில் வந்து ஒரு நல்ல ஸ்டார்ட் கொடுக்கறது வந்து ரொம்ப முக்கியம். லைக் ஈவன் நம்ம போல் ஃபர்ஸ்ட் பண்ணாலும் சரி போலிங் செகண்ட் பண்ணாலுமே வந்து அந்த ஒரு பார்ட்னர்ஷிப் தான் அந்த டீமோட மொமெண்டமை வந்து செட் பண்ணும். ஸோ அந்த வகையில் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு அது ரொம்ப வந்து ஒரு கொஞ்சம் சேலஞ்சிங்கான ஒரு இதுவாக இருக்குது. ஸோ ப்ராபப்ளி ஓப்பனிங் பேட்டிங்கில் வந்து லைக் ஃபாப் டூ ப்ளஸ் கூட வந்து ராபின் உத்தப்பாவை ட்ரை பண்ணுறது வந்து ஒரு நல்ல ஒரு 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 சேஞ்சாக இருக்கலாம். ஆர் ஈவன் வந்து நம்ம டீமில் வந்து ஃபுல் ஃபில்ட் வித் நம்மளுக்கு வந்து ஆல்ரவுண்டர்ஸாக இருக்கிறதுனால அம்பாத்தி ராய்டு கூட வந்து நீங்கள் பேட்டிங்கில் அவரை ப்ரொமோட் பண்ணிவிட்டு ஓப்பனிங் வந்து அம்பத்தி ராய்டும் ஃபாப் டூ ப்ளஸும் பண்ணிவிட்டு அண்ட் ஸ்டில் நம்ம வந்து பேட்டிங் லைனப் வந்து ரொம்ப லாங்காக இருக்கிறதுனால ப்ராபப்ளி வந்து நம்ம அதே இடத்துல வந்து இன்னொரு போலரை கூட நமக்கு வந்து உள்ளே ஃபிட்டின் பண்ணலாம். ஸோ அந்த வகையில் பார்த்தீங்கன்னா நம்ம டீம் வந்து வில் பி ஃபில்ட் வித் ஆல்ரவுண்டர்ஸாக இருக்கிறதுனால யார் வேணால் எந்த இடத்துல வேணால் அவங்களுடைய பேட்டிங்கை ஈஸியாக அக்காமடேட் பண்ணிக்கலாம். லைக் பேட்டிங் ஆகட்டும் போலிங் ஆகட்டும். லாஸ்ட் சீரீஸில் பார்த்தீங்கன்னா சாம் கரன் கூட ஓப்பனிங் வந்தார், அப்படி ஒரு பிங்க் சென்டரை கூட ட்ரை பண்ணலாம். கண்டிப்பாக, ஏன்னா நம்ம டீமில் வந்து நிறைய லெஃப்ட் ஹேண்டர்ஸ் கூட இருக்காங்க. ஸோ அந்த லெஃப்ட் ஹேண்ட் ரைட் ஹேண்ட் காம்பினேஷன் வந்து டெஃபினட்டாக ஒரு முக்கியமான ஒரு ரோல் ப்ளே பண்ணும்.
ஸோ அந்த வகையில் வந்து நமக்கு நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது. ஏன்னா நம்மக்கிட்ட நம்ம முன்னாடியே சொன்ன மாதிரி சிஎஸ்கேயோட மிகப்பெரிய ஸ்ட்ரென்த் வந்து எந்த பிளேயருமே எந்த ஆர்டரில் வேறு அகாமடேட் பண்ணுறதுக்கு பீட் பேட்டிங் ஆர் போலிங்காக இருக்கிறது வந்து நம்ம சிஎஸ்கேயோட மிகப்பெரிய ப்ளஸ். ஸோ நமக்கு ரொம்ப கிரிட்டிக்கலான ஒரு பாயிண்ட் பார்த்திங்கன்னா நம்ம அந்த மேட்சஸ் போக போக வந்து நம்மளுடைய லெவன் வந்து கரெக்டாக செட் ஆகணும். ஸோ அப்போ தான் வந்து நம்மளுடைய எவ்வளோதான் நமக்கு நல்ல டீமாக இருந்தால் கூட நமக்கு அந்த காம்பினேஷன் செட் ஆகலைன்னா வந்து நமக்கு நல்லா பர்ஃபார்ம் பண்ண முடியாது. ஸோ அந்த காம்பினேஷனை வந்து நம்ம எவ்வளோ சீக்கிரம் கண்டுபிடிக்கிறோமோ அந்த அளவுக்கு வந்து சிஎஸ்கேக்கு வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு வாய்ப்பாக அமையும் இந்த டோர்னமெண்ட்டில். இப்போ பவுலிங் நீங்கள் ஒரு சேஞ்ச் இருக்கணும்னு சொன்னீங்க, ஒரு எங்கிடி மாதிரியான பவுலர் வர்றது கரெக்டாக இருக்கணும் இல்லை ஒரு இப்போ நம்ம பார்த்ததுனால சார் ஒரு ஸ்லோ பேசர் வர்றது கரெக்டாக இருக்கும் இல்லை? என்னை பொறுத்த வரைக்கும் இந்த விக்கெட்டில் பார்த்தீங்கன்னா நெகடி தான் வந்து அவர் ஒரு நல்ல ஒரு ஆப்ஷனாக இருப்பார். ஏன்னா நீங்கள் வந்து இதே வந்து சென்னையில் மேட்சஸ் நடக்கிறதா இருந்தால் ப்ராபப்ளி ஒரு ஸ்லோவர் போலர் அந்த இடத்துல வரும்போது எஃபெக்டிவாக இருக்கும். பட் நம்ம வந்து இந்த வான்கடையில் விளையாடுறதுனால இன்கேஸ் நமக்கு ஃபர்ஸ்ட் போலிங் பண்ணும் போது நெகடி மாதிரி ஒரு போலர் வந்து ஆஃப் த விக்கெட்டில் சீன் பண்ணுறதுக்காக இருக்கட்டும் ஆர் ஈவன் வந்து செகண்ட் போலிங் பண்ணும் போது வந்து அந்த அந்த எக்ஸ்பீரியன்ஸ், ஏன்னா அவர் ஆல்ரெடி வந்து நிறைய மேட்சஸ் சிஎஸ்கேக்காக விளையாடி நல்லாவும் பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காரு. ஸோ அவரால் வந்து இன்னும் பெட்டராக பெர்ஃபார்ம் பண்ண முடியும், லைக் அந்த கண்டிஷனுக்கு ஈஸியாக அடாப்ட் பண்ணிட்டு அவரால் பெஸ்ட் கொடுக்க முடியும்னு நினைக்கிறேன். இப்போ சென்னை பாம்பே பஞ்சாப் ரெண்டு பேருமே ஃபர்ஸ்ட் மேட்ச்ல ட்ராப் கேச்சஸ் இருந்துச்சு, அதுதான் அவங்களை இது பண்ணுச்சு. இப்போ என்ன என்ன பண்ணலாம் ஃபீல்டிங் சேஞ்சஸ்க்கு இல்லை வேற என்ன மாதிரியான ஸ்ட்ராட்டஜி ஒர்க் பண்ணலாம் சென்னை? என்னை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா லைக் லாஸ்ட் மேட்ச் வந்து நம்மளுடைய ஃபீல்டிங் ஸ்டாண்டர்ட்ஸ் வந்து லைக் ஒரு கேட்ச் வந்து சாட்னர் அவரோட விட்ட கேட்ச் தான் வந்து கொஞ்சம் எனக்கு தெரிஞ்சு கொஞ்சம் ஈஸியாக இருந்தது. வேற தி அதர் கேட்ச் வந்து அந்த அளவுக்கு வந்து அவரது வந்து அவ்வளோ வந்து ஈஸியான கேட்ச்ன்னு சொல்ல முடியாது. ஏன்னா அது ஒரு ஃபிளாட் பேட் ஷார்ட்டாக இருந்ததுனால வந்து அது கொஞ்சம் டஃப்பான ஒரு கேட்ச், ஒரு ஹாஃப் சான்ஸை தான் அவர் கன்வெர்ட் பண்ண ட்ரை பண்ணார். வேற அந்த கான்ட்ராஸ்ட் பார்த்தீங்கன்னா கிங்ஸ் இலெவன் பஞ்சாப் வந்து அவங்க ரொம்ப சிட்டர் கேட்சஸ் நிறைய ட்ராப் பண்ண மாதிரி நான் ஃபீல் பண்ணேன் நான். ஸோ வேறஸ் வந்து இட் குட் ஆல்சோ பி என்னன்னா செகண்ட் ஃபீல் பண்ணுறதுனால வந்து அந்த பால் வந்து ஸ்லிப்பரியாக இருக்கிறதுனால அது கூட ஒரு மிகப்பெரிய டிஃபென்ஸாக இருக்கலாம். பட் ஆன் பார் பார்த்தீங்கன்னா ரெண்டு டீமோட ஃபீல்டிங்கும் பார்க்கும்போது என்னை பொறுத்த வரைக்கும் ஐ திங்க் சிஎஸ்கேயோட ஃபீல்டிங் ஸ்டாண்டர்ட்ஸ் கன்சிடரிங் அந்த கண்டிஷன்ஸ்லாம் பார்க்கும்போது சிஎஸ்கேயோட ஃபீல்டிங் ஸ்டாண்டர்ட்ஸ் நல்லாவே பெட்டராக இருக்குது. இட்ஸ் ஜஸ்ட் தட் வந்து நம்ம எந்த அளவுக்கு வந்து அதை இம்ப்ளை பண்ணுறோன்றது தான் ரொம்ப முக்கியம். தோனி ஆஸ் அ கேப்டனாக என்ன மாதிரியான முடிவை நாளைக்கு எடுப்பார்? என்னை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா தோனி அவர் வந்து லாஸ்ட் மேட்ச்லையுமே நான் வந்து ஃபீல் பண்ணது வந்து அவரோட போலிங் சேஞ்சஸ் ஆகட்டும் அவரோட பேட்டிங் சேஞ்சஸ் வந்து ரொம்ப நல்லா வந்து இம்ப்ளை பண்ணியிருந்தார். அதனால வந்து நமக்கு வந்து தோ வந்து மேட்ச் ரிசல்ட் வந்து நம்மளுக்கு ஃபேவரபுளாக போகலன்னா கூட பட் அவரோட சேஞ்சஸ்லாம் வந்து ரொம்ப நல்லா இருந்தது. லைக் அப்பார்ட் ஃப்ரம் த ஓப்பனிங் பேட்டிங் அண்ட் போலர்ஸ் வந்து சரியான அப்ளிகேஷன் இல்லாதனால மட்டும்தான் எனக்கு ஃபீல் ஆச்சு லாஸ்ட் மேட்ச் நம்மளால் சரியாக பண்ண முடியல. ஸோ இந்த மேட்ச்சில் வந்து எல்லாருமே வந்து ஒன்றா வந்து அவரோட அப்ளிகேஷன் இன்னும் கொஞ்சம் பிளேயர்ஸ் சைடில் பெட்டராக இருந்தால் டெஃபினட்டாக வந்து ரிசல்ட் வந்து நமக்கு ஃபேவரபுளாக இருக்கும். லாஸ்ட் மேட்ச் பார்த்தீங்கன்னா ஒரு சிக்ஸ் போலர்ஸ் அவர் யூஸ் பண்ணார், அதில் ரெண்டு பேர் தான் பார்த்தீங்கன்னா ஃபோர் ஃபோர் ஓவர்ஸ் போட்டிருப்பாங்க, மற்ற எல்லாமே வந்து கம்மி பண்ணி இது பண்ணியிருந்தார். பவுலிங் ரொட்டேஷன் கரெக்டாக தான் இருக்கு நம்ம டீமில். எனக்கு அதுதான் வந்து நம்ம சிஎஸ்கே கிட்ட இப்போ நான் இது வரைக்கும் நான் பார்த்த எல்லா மேட்சஸ்லையும் பார்த்தீங்கன்னா எல்லாருமே ரொம்ப ஸ்பெஷலைஸ் போலர்ஸில் போகிறாங்க. இப்போ டி ட்வெண்ட்டியில் வந்து ரொம்ப முக்கியமான விஷயம் பார்த்தீங்கன்னா யா எந்த ஒரு பேட்டருமே ஒரு போலருக்கு வந்து செட் ஆகக்கூடாதுன்றது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். லைக் ஏன்னா டி ட்வெண்ட்டி வந்து ரொம்ப ஃபாஸ்டான ஒரு பேஸ் கேம். ஸோ வந்து அந்த ஒரு ஓவர் வந்து நல்ல ஓவர் வந்து டெஃபினட்டாக வந்து ஒரு மிகப்பெரிய சேஞ்ச் கொண்டு வரும். இப்போ நீங்கள் லாஸ்ட் மேட்ச் பார்த்தீங்கன்னா சிஎஸ்கே வந்து மோஹின் ஒலியோட ஃபர்ஸ்ட் ரெண்டு ஓவரில் ரன் ஜாஸ்தி போகல, பட் தேர்ட் ஓவரில் வந்து அவர் ரன்ஸ் லீக் பண்ணார். அது ஏன்னா ஒரு பேட்டராக வந்து நம்ம ஃபர்ஸ்ட் அந்த போலர் என்ன போடுறாங்கன்னு ரீட் பண்ணுறதுல நமக்கு அந்த ரெண்டு ஓவரை புஷ் பண்ணிட முடியும். ஸோ அந்த வகையில் நமக்கு வந்து நிறைய போலர்ஸ் இருக்கிறதுன்றது வந்து ரொம்ப முக்கியமான விஷயம். அண்ட் லைக் இப்போ நம்ம இதில் வந்து ஆல்ரவுண்டர்ஸ் இருக்கிறதுனால அது மிகப்பெரிய ஒரு ப்ளஸ். ஸோ ஒரு பேட்டராக வந்து யார் நெக்ஸ்ட்டு போடுவாங்கன்றது நமக்கு தெரியாமல் இருக்கிறதுனால அது டெஃபினட்டாக வந்து பேட்டரோட மைண்டில் ப்ளே ஆகிட்டே இருக்கும், லைக் யார் போட போகிறாங்கன்னு தெரியாது. ஒரு சர்ப்ரைஸ் எலிமெண்ட் வந்து சிஎஸ்கேக்கு வந்து கிங்ஸ் இலெவனை விட அது ஒரு எட்ஜ் இருக்குன்னு தான் சொல்லுவேன். ரொம்ப டூ ஏர்லி தான், ஆனால் தோனியோட ஃபார்ம் கொஞ்சம் ரொம்ப நாளாகவே ஒரு ஒரு கவலைக்கிடமாக இருக்கிற மாதிரி ஃபீல் பண்ணுறேன். போன மேட்ச்லேயுமே அது தெரிஞ்சது. என்ன பண்ணலாம், அவர் ஏதோ பேட்டிங் ஆர்டரை மாற்றலாமா இல்லை இந்த பொசிஷனில் தான் அவர் வர்றது கரெக்டாக இருக்குமா, ஏதோ சம்திங் அங்கே சரியில்லை அந்த பொசிஷனில் அப்படின்ற மாதிரி தோணுது? என்னை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஃபார்ம் வந்து எப்போவுமே வந்து டெம்பரரி கிளாஸஸ் பர்மனெண்ட், அதில் தான் நான் ரொம்ப எப்போவுமே பிலீவ் பண்ணுற ஒரு விஷயம். ஸோ அந்த வகையில் வந்து ஐ திங்க் இட் இஸ் ஆல் அபவுட் வந்து தோனி அவர் போகிற ஸ்லாட் பார்த்தீங்கன்னா எப்போவுமே வந்து லாஸ்ட் ஃபியூ ஓவர்ஸில் போகிறதுனால நான் ரன் ஸ்கோர் பண்ணுற ஒரு ஸ்லாட்டில் போகிறார். ப்ராபப்ளி வரப்போகிற மேட்சஸில் வந்து அவர் கொஞ்சம் டைம் கொஞ்சம் ஸ்பெண்ட் பண்ணிவிட்டு
ஸ்பெண்ட் பண்ண டெஃபினட்டாக வந்து அவரால் வந்து அவரோட ஷாட்ஸை வந்து ஈஸியாக எக்ஸிக்யூட் பண்ண முடியும். ஏன்னா தோனி வந்து அவரோட ஸ்ட்ரென்த்தே வந்து பார்த்தீங்கன்னா அவரோட பவர் ஹிட்டிங். ஸோ அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணுறதுக்கு ப்ராபப்ளி வந்து கொஞ்சம் டைம் ஸ்பெண்ட் பண்ணார்னா ப்ராபப்ளி அவருடைய ஃபார்ம் வந்து அவருக்கு டெஃபினட்டாக வந்து திருப்பி வந்துடும். ஸோ இட்ஸ் ஆல் அபவுட் ஸ்பெண்டிங் அ லிட்டில் மோர் டைம். விக்கெட்டில் வந்து லிட்டில் மோர் டைம் ஸ்பெண்ட் பண்ணார்னா டெஃபினட்டாக ஐ திங்க் அந்த ஃபார்ம் வந்து டெஃபினட்டாக திருப்பி வந்துடும். அது ஒரு மிகப்பெரிய ஒரு ப்ளஸ்ஸாக வந்து டீமுக்கு மட்டும் இல்லை ஈவன் பர்சனலி அவருக்குமே அது ஒரு மிகப்பெரிய ஒரு ப்ளஸ் அமையும். சென்னை ரசிகர்கள் நாளைக்கு என்ன இது ஒரு பயங்கரமான ஒரு நெயில் பைட்டிங்கான ஒரு குவாலிட்டியான ஒரு கிரிக்கெட்டை வந்து கண்டிப்பாக எதிர்பார்க்கலாம். அண்ட் டு பி வெரி ஆனஸ்ட் பார்த்தீங்கன்னா தோ வந்து கிங்ஸ் இலெவன் வந்து ஒரு மேட்ச் வின் பண்ணிட்டு சிஎஸ்கே தோத்திருந்தா கூட பட் என்னை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா சிஎஸ்கே வந்து டெஃபினெட்லி வெரி டஃப் கண்டெண்டர். அந்த கப்பை வின் பண்ணுறதுக்கு ஒரு டெஃபினட்டாக வந்து ஒரு 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 நல்ல ஒரு டீம் வந்து என் கண்டென்ஷன் டு வின் த கப்னு நினைக்கிறேன். ஸோ அந்த வகையில் வந்து நாளைக்கு மேட்ச் வந்து ஒரு மிகப்பெரிய முக்கியமான மேட்ச். ஸோ தட் வந்து ஒரு நல்ல ஸ்டார்ட் கிடைக்கிறது தான் வந்து ஒரு நல்ல ஒரு மொமெண்டம் ஸ்டெட் பண்ணும். ஸோ ஐ திங்க் சிஎஸ்கே வந்து ஒரு நாளைக்கு அந்த மொமெண்டம் கிடைக்கிறதுக்கு ஒரு நல்ல கிரிக்கெட் விளையாடுவாங்கன்னு நினைக்கிறேன். சிஎஸ்கேக்கு தான் சிஎஸ்கே அந்த ஃபேவரட்ஸ் நினைக்கிறீங்க? கண்டிப்பாக சிஎஸ்கே வந்து இப்போ நான் பார்த்த எல்லா டீம்லையுமே பார்த்தீங்கன்னா சிஎஸ்கே ஆர் டெஃபினெட்லி பிளேயிங் நல்ல பிராண்ட் ஆஃப் கிரிக்கெட் மட்டும் கிடையாது, ஈவன் அந்த பிளேயர்ஸோட காம்பினேஷனுமே ரொம்ப நல்லா இருக்கு. நம்ம எங்கே அங்கே ஆல்டர் பண்ணுறோம்னா ஐ திங்க் இட்ஸ் அபவுட் அப்ளிகேஷன் தான். வந்து எந்த அளவுக்கு வந்து நம்மளோட சீக்கிரமாக அந்த கண்டிஷனுக்கு அப்ளை பண்ணிட்டு நம்ம பிளேயர்ஸ் வந்து பெர்ஃபார்ம் பண்ணுறாங்கன்றதும் ரொம்ப முக்கியம். ஏன்னா ஆன் பேப்பர் பார்த்தீங்கன்னா வந்து இப்போ நம்ம வந்து ஒரு மேட்சுக்கு முன்னாடியே வந்து ஒரு கிங்ஸ் லெவனோட லெவனை வந்து ஈஸியாக ப்ரிடிக்ட் பண்ண முடியுது. லைக் இவங்க தான் பேட்டிங் பண்ணுவாங்க, இவங்க அஞ்சு பவுலர்ஸ் தான் இந்த காம்பினேஷன் தான் போகிறாங்கன்னு சோஃபார் நம்மளால் ப்ரிடிக்ட் பண்ண முடியுது. பட் சிஎஸ்கே அந்த மாதிரி கிடையாது. லைக் சொம்னி பவுலர்ஸ் யார் எந்த டைமில் போடுவாங்கன்ட்டு நமக்கு தெரியறதில்ல. லைக் நீங்கள் டக்குன்னு பார்த்தீங்கன்னா டிரேன் ட்ராவா போலிங் பண்ணுறது, தென் ரவீந்திர ஜடேஜா வராரு, மொஹின் அலி வராரு, மொஹின் அலி பேட்டிங் பண்ணுறாரு போலிங் பண்ணுறாரு. இன்ஃபேக்ட் பார்த்தீங்கன்னா இப்போ திடீர்னு ஏதாவது ஒரு ஒரு செட் பேக் இருந்தால் ஈவன் ரைனா கூட வந்து ஃபியூ ஓவர்ஸ் வந்து ஸ்குவீஸ் இன் பண்ணுவார். ஸோ ஐ திங்க் ஒரு 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 சர்ப்ரைஸ் எலிமெண்ட் வந்து நம்ம ஒரு ரெண்டு பிளேயர்ஸ் எதிர்பார்க்கும் போது சிஎஸ்கே ஃபுல் ஆஃப் சர்ப்ரைஸ் எலிமெண்ட்டாக இருக்குது. அது சம்டைம்ஸ் அட்வான்டேஜாகவும் இருக்கலாம், டிஸ்அட்வான்டேஜாகவும் இருக்கலாம். ஸோ அது அட்வான்டேஜாக போகணுன்றதான் வந்து எல்லா சிஎஸ்கே ரசிகர்களும் எதிர்பார்ப்பாங்கன்னு நினைக்கிறேன். நாளைக்கு நைட்டு மேட்ச் பார்த்துட்டு டிஸ்கஸ் பண்ணுவோம் கண்டிப்பாக. தேங்க்யூ. தேங்க்யூ.